Hi friends, நாம் இன்னைக்கு ஐன்ஸ் கிச்சன்ல இஃப்தார் ஸ்பெஷல் அப்புறம் சம்மர் ஸ்பெஷல் லெமன் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 4 வெரைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு லெமன் ஜூஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு டம்ளர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பிசின்ங்க, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சப்ஜா சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதேனா டேஸ்ட் தூக்கி கொடுக்குங்க. அதனால் அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் போதுங்க, ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதனால் 3/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா இந்த சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்னும் சப்ஜா பிசின்லாம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. சம்மரில் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியது தாங்க. நம்மளோட ஃபஸ்ட் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து லெமன் வித் மின்ட்டுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஜூஸுங்க இது. இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமாங்க. ஒரு 10-12 மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம், புதினா இலை, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்துக்கலாங்க. ஜிஞ்சர் வேணாங்கிறவங்க தவிர்த்துக்கலாம். இஞ்சி, லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளோட சூப்பரான மின்ட் ட்ரிங்க் பக்காவாக ரெடிங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த சம்மரில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ நமக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டு குடிக்க வேண்டியது தான். நம்மளோட மின்ட் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. மூணாவதாக நம்ம ரூஃப் ஆஃப் த லெமனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு சுகர் சிரப் சேர்த்துருக்கேங்க. அது ஒரு 30 ml சேர்த்துருக்கேன். அதே 30 ml அளவுக்கு ரூஃப் ஆஃப் தாவும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரூஃப் அப்ஸா சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க. அதுவும் இந்த சம்மருக்கு இந்த ரூஃப் அப்ஸா குடிக்கும்போது அவ்வளோ ஒரு, அதுவும் இந்த இஃப்தாரில் நோன்பு திறந்துட்டு அதை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு இதாக நல்லா இருக்குங்க. அதில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கனாலும் இன்னும் கூலிங் ஆகி சூப்பராக இருக்கும். நம்மளோட ரூஃப் ஆஃப் த ட்ரிங்க்கும் ரெடி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, குலுக்கிங்க. கேரளா ஸ்பெஷல் குலுக்கி. அதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1/2 கப் சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த சக்கரை அந்த தண்ணியில் கரையணுங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அதை நல்லா கொதிக்கணும், கம்பி பதத்துக்கு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதோ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நான் அந்த குலுக்கி பண்ணுறதுக்காக இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் தான் குலுக்கி பண்ண போகிறோம். குலுக்கி நல்லா குலுக்கணும் இல்லையா, அதனால தாங்க இதை எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சிரப் சேர்க்குறேங்க. அதில் சேர்த்துட்டு சப்ஜா 30 ml அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சப்ஜா சேர்த்துட்டு அந்த நம்ம லெமன் புழிஞ்சோம் இல்லைங்களா, அந்த தோலையும் அதில் சேர்த்துக்கணுங்க. குலுக்கியில் இதெல்லாம் ஸ்பெஷலு. அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி ஒன்று போட்டுக்கணுங்க. இதுவே நல்ல காரமாக இருக்கும். இன்னும் காரம் வேணுங்கிறவங்க இன்னொன்று சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் நான் ஒரு 7 சேர்த்துருக்கேன். இன்னும் நிறையா வேணும்னா இன்னும் நிறையா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி தாங்க நல்லா குலுக்கணும். நான் சால்ட் ஆட் பண்ணதை காமிக்க மறந்துட்டேங்க, அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா குலுக்கணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குலுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க குலுக்கியில் மட்டும். அதனால தான் அதுக்கு பேரே குலுக்கின்னு வச்சுருக்காங்க போல் இருக்கு. நம்ம இப்போ நல்லா குலுக்கியாச்சு. ஐஸ்லாம் சூப்பராக கரைஞ்சிடுச்சுங்க. சூப்பரான குலுக்கி அழகாக ரெடி ஆகிடுச்சு. சம்மருக்கு ஏற்ற லெமன் ட்ரிங்க்ஸ் 4 பார்த்துட்டோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.